வணக்கம். வேந்தரின் புறநாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ நுழைவுத் தேர்வு தமிழக கல்விக் கொள்கைக்கு எதிரானது. மாநில கவுன்சில் கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் உரை. அருணாச்சல பிரதேச புதிய முதல்வராக பேமா காண்டு தேர்வு. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். துருக்கியில் ராணுவ புரட்சி வெற்றிகரமாக முறியடிப்பு. கலவர வலி எண்ணிக்கை 161 அதிகரிப்பு. துருக்கியில் சிக்கியுள்ள 10 தமிழக தடகள வீராங்கனைகள் பத்திரமாக மீட்க மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நாடு முன்னேறும் என அனைத்து மாநில முதல்வர்கள் பங்கேற்ற மாநில கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் கூட்டம் 10 பிறகு தில்லியில் இன்று நடைபெற்றது. ஆட்சி பொறுப்பேற்ற 2 பிறகு அனைத்து மாநில முதல்வர்களுடன் ஒரே அமர்வில் பிரதமர் மோடி சந்தித்து பேச முதல் கூட்டமாக அமைந்தது. இந்த கூட்டத்தில் 17 மத்திய அமைச்சர்களும் மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நாடு முன்னேறும் என தெரிவித்தார். தேஷ் கி ஆந்தரிக் சுரக்ஷா கோ தப் தக் மஜ்பூத் நஹி கியா ஜா சக்தா ஜப் தக் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பர் ஃபோகஸ் நா ஹோ, ஏஜென்சியோ மே அதிக தாலமேல் நா ஹோ, ஹமாரி புலிஸ் ஆதுனிக் சோச் ஆர் டெக்னிக் சே லேஸ் நா ஹோ. ஹம்னே இஸ் மோர்ச்சே பர் காஃபி லம்பா ராஸ்தா தய கியா ஹை, லேகின் ஹமே லகாதார் அப்னி காரியகுஷல்தா ஆர் க்ஷம்தா கோ படாதே சல்னா ஹை. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார். முதல்வர் ஜெயலலிதாவின் உரையை பன்னீர்செல்வம் வாசித்தார். உரையில் மருத்துவக் கல்விக்கு நுழைவுத் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் கல்விக் கொள்கைக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநிலங்களின் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வலிமையான மாநில அரசுகளால் தான் வலிமையான மத்திய அரசு அமையும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலங்களின் கருத்துக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மாநில ஆளுநர்களை குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றக்கூடாது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகளின் பங்கு அவசியம் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேமா காண்டு மாநில ஆளுநரை சந்தித்து 45 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்து சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலைமை முதல்வர் நவாம் துகிக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று இட்டா நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக்கு எதிராக இருந்த கலிகோப்புல் உள்பட 44 எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக பேமா காண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நவாம் துகியும் பேமா காண்டும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். பேரவை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு புதிய முதல்வராக பேமா காண்டு பதவியேற்க உள்ளார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 44 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 11, சுயேட்சைகள் 2 பேரும் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பேரவைத் தலைவரும் புதிய முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். I have support of full Congress MLAs. At the moment, we are having 45 Congress MLAs and 2 independent. Our former chief minister, he has resigned from the CLP and from the chief minister post as well. After that, we had a CLP meeting. துருக்கி ராணுவ புரட்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் எர்டோகன் தெரிவித்துள்ளார். கலவரத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 161 அதிகரித்துள்ளது. துருக்கியில் உள்ள கடற்கரை சுற்றுலா தலமான மர்மாஸ் பகுதிக்கு அதிபர் எர்டோகன் சென்றிருந்தார். தலைநகர் அங்காராவில் அதிபர் இல்லாத சூழ்நிலையில் நேற்று மாலை ராணுவ புரட்சி ஏற்பட்டது. இதனையடுத்து ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவத்தினர் அறிவித்தனர். தலைநகரில் உள்ள முக்கிய அலுவலகங்கள், விமான நிலையங்களை ராணுவம் கைப்பற்றியது. இதனால் அதிபர் ஆதரவாளர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் 90 அதிகமானோர் பலியாகினர். துருக்கியில் உள்ள முக்கிய விமான நிலையமான இஸ்தான்புல் விமான நிலையம் மூடப்பட்டது. இஸ்தான்புல் திரும்பிய அதிபர் எர்டோகன் சமூக வலைதளம் வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். தாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பதாகவும் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்தார். ராணுவத்தில் ஒரு பிரிவினர் மட்டும் துரோக செயலில் ஈடுபட்டனர் என்றும் ஆட்சியை பிடிக்கும் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறாது எனவும் எர்டோகன் குறிப்பிட்டார். Askerin içinde bunlar bir grup azınlık. Türkiye'de şu anda milletin oylarıyla seçilmiş olan
bir iktidar vardır. Aynı şekilde milletin oylarıyla seçilmiş bir cumhurbaşkanı vardır. Ve bizler görevimizin başındayız. Ve sonuna kadar da işgalcilere ülkemizi asla bırakmayacağız. இதனிடையே ராணுவ புரட்சியில் ஈடுபட்ட தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டார். 2800க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களின் எதிர்ப்பு அதிகாரத்தை அடுத்து ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர். ராணுவ புரட்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதை அடுத்து இஸ்தான்புல் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டது. துருக்கியில் நடைபெறவுள்ள விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 10 தடகள வீராங்கனைகள் உட்பட 200 இந்தியர்கள் அங்கு சென்றுள்ளனர். ட்ரோப்சோ நகரில் தங்கியுள்ள அவர்கள் ராணுவ புரட்சி காரணமாக வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராணுவ புரட்சியால் கலவரமான சூழல் நிலவுவதால் விளையாட்டு வீரர்கள் தங்கியுள்ள இடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டாம் என இந்தியா சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து துருக்கியில் சிக்கியுள்ள தமிழக விளையாட்டு வீரர்களை மீட்க வேண்டும் என அவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டர்க்கியில் இருக்க அங்காரால வந்து பாம்ப் பிளாஸ்ட் ஆச்சுன்னு எங்களுக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பட் நாங்கள் இருக்க ட்ராப் ஜோனில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. எங்களோட காம்படிஷன்ஸ் வந்து 18th வரைக்கும் நடக்குது. இன்னும் ரெண்டு நாள் மீட் நடக்க வேண்டியது இருக்குது. அது என்ன மாதிரி நடக்க போகுது, நடக்குமான்ற பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் யாருமே எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் 18th வந்து ட்ராப் ஜோன்லேருந்து அங்காரா போய் அங்காராலேருந்து இஸ்தான்புல், இஸ்தான்புல் டு டெல்லி. ஸோ நாங்கள் இங்கேருந்து சேஃபாக டெல்லி வர வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அங்காரான்ற ஊரும் இஸ்தான்புல்லையும் இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஏர்போர்ட்லாம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் பட்டு இவங்க இருக்கிற ஊரில் இப்போ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறாங்க. இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதை வந்து என்னங்கிறத கலந்து ஆலோசித்து அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேர்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து உதவி புரியணும். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இருந்து ஸ்மிருதி இரானி நீக்கப்பட்டுள்ளார். இவருக்கு பதிலாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இடம்பெற்றுள்ளார். அண்மையில் மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட பொழுது ஸ்மிருதி இரானி மனிதவள மேம்பாட்டுத் துறையில் இருந்து ஜவுளித்துறைக்கு மாற்றப்பட்டார். இதனிடையே நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவில் இருந்தும் ஸ்மிருதி இரானி நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அமைச்சரவை குழுவில் சிறப்பு செயலராக பிரகாஷ் ஜவடேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையின் அரசியல் விவகார குழுவில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்த்குமார், சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம் ரத்கார் பாதல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்னதாக ரயில் பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் குதிக்கும் சாகசத்தில் சில இளைஞர்கள் ஈடுபட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே உள்ள ரயில் பாலம் ஒன்றில் நிற்கும் சில இளைஞர்கள் அந்த பாதையில் ரயில் தங்களை நெருங்கி வந்த பொழுது ஆற்றுக்குள் வரிசையாக குதித்தனர். அவர்களின் இந்த செயல் பார்ப்போரை பதற வைப்பதாக உள்ளது. IAS தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பு குறைவதாக முக ஸ்டாலின் கவலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. IAS IPS தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பது குறைவாக இருப்பதாக முக ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த கல்வியாண்டில் திருப்பூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. கல்வி உதவித்தொகைகளை வழங்கிய பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொருளாளர் முக ஸ்டாலின், மருத்துவ படிப்புகளுக்கான மத்திய அரசின் பொது நுழைவுத் தேர்வு இந்த ஓராண்டுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த ஆண்டிலிருந்து கட்டாயமாக்குவதாகவும் தெரிவித்தார். அதனை தவிர்க்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். IAS IPS போன்ற அகில இந்திய பணிகளுக்கு தமிழகத்திலிருந்தும் இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் தேர்வாகிறார்கள். அது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் இன்னும் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் அடையவில்லை.
தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் ஏராளமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து அதிக அளவில் போதைப் பொருள் புழங்குவது தெரிய வருவதாகவும் அந்த தகவல் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கான மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி கே வாசன், போதைப் பொருட்கள் தமிழகத்தில் தயாரிக்கப்படுகிறதா அல்லது வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படுகிறதா என்பதை காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த 15 நாட்களாக போதை பொருள் தமிழகத்திலே உலா வருகிறது என்பது வேதனைக்குரிய செய்தி. தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் சோதனைகள் செய்ய வேண்டும். இதை விற்பவர்கள் மீது, விநியோகம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்த தனிச்சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன், வரும் 21ஆம் தேதி தொடங்கவிருக்கும் தமிழக சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் விவசாயத்தை காக்கும் வகையிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பொதுநிலை அறிக்கை என்று 19 வரை ஒரே அறிக்கையாக வெளியிடாமல் நலிந்து வரும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு தனி பட்ஜெட், அதேபோல் பல்வேறு வகையிலும் பாதிப்படைந்து வருகிற பெண்களுக்கு, அவர்களின் மேம்பாட்டுக்கு, அவர்களின் பாதுகாப்புக்கு தனி பட்ஜெட், இப்படி தனித்தனியே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பலியான குழந்தைகளின் நினைவிடத்தில் ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் காசிராமன் தெருவில் மிக குறுகிய கட்டிடத்தில் இயங்கிய ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் 2004ஆம் ஆண்டு நேரிட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உடல் கருகி பலியாகினர். 18 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். விபத்தில் தொடர்புடைய 21 பேரில் 11 பேரை விடுவித்து தஞ்சாவூர் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து பலியான குழந்தைகளின் பெற்றோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்துள்ளனர். விபத்தின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கும்பகோணத்தில் விபத்து நேரிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி முன்பு மலர் அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பலியான குழந்தைகளின் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் குழந்தைகள் நினைவிடத்திலும் அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகள் மற்றும் படுகாயமுற்ற 18 குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் இருக்கும் சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷை சிறை காவலர்கள் 30 பேர் சேர்ந்து தாக்கியுள்ளதாக அவருடைய மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் உள்ளுவாடி கேட் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. தனியாரிடமிருந்து நிலத்தை கையகப்படுத்தாமல் பாலம் அமைத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என கூறி கடந்த 8ஆம் தேதி பியூஷ் மனுஷ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது காவலர்களை மிரட்டியதாகவும் அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் கைது செய்யப்பட்ட பியூஷ் மனுஷ் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் முன்னிலையில் 30 சிறை காவலர்கள் தம்மை தாக்கியதாக சிறையில் அவரை சந்தித்த மனைவி மோனிகா, வழக்கறிஞர் மாயன் ஆகியோரிடம் மனுஷ் அறிவித்துள்ளார். இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய அவரது மனைவியும் வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தனர். வழக்கறிஞர்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கூறி வரும் 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் சட்ட திருத்தத்தை திரும்ப பெறும் வரை வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடருவது என்று முடிவு செய்யப்பட்டது. வருகின்ற 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருந்து வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி உயர்நீதிமன்றத்தின் வாயில்களை மறித்து உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உயர்நீதிமன்றத்தை முற்றுகை போராட்டம் இடுகின்றார்கள்.
சென்னை மெட்ரோ ரயிலை சுரங்கப்பாதை வழியாக இயக்குவதற்கான சோதனை ஓட்டத்துக்கான முன்னோட்டமாக இன்று கோயம்பேட்டிலிருந்து செனாய் நகர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் இயக்கி பார்க்கப்பட்டது. 14,600 கோடி ரூபாய் செலவில் சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரையிலும் சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை வரையிலும் என இரு வழித்தடங்களில் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் செனாய் நகர் வழியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் சுரங்கப்பாதை வழியாக ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது செனாய் நகர் வரை பணி முடிவடைந்த நிலையில் இன்று மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்துக்கான முன்னோட்டம் நடத்தப்பட்டது. இன்று நடத்தப்பட்ட முன்னோட்டம் திருப்திகரமாக அமைந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்தனர். மதுரையில் கல்விக் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் லெனின் என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மதுரை மாவட்டம் அனுப்பாடியைச் சேர்ந்த கதிரேசன் என்பவரின் மகன் லெனின் தனியார் பொறியியல் கல்லூரியில் சிவில் பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு சில ஆண்டுகளாக வேலை தேடி வந்துள்ளார். கல்விக்கடன் 190,000 ரூபாயை பாரத் ஸ்டேட் வங்கியில் இருந்து இவர் பெற்றுள்ளார். இந்த பணத்தை கட்டும்படி அந்த வங்கியின் சார்பில் ரிலையன்ஸ் நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து தொல்லை தரப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் நேற்று இரவு மின் விசிறியில் தூக்கிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு வந்த அவனியாபுரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். வேலை கிடைக்கல, உங்களுக்கு நான் பாரத்தை உண்டாக்கிட்டேன், நான் இப்போதைக்கு நீங்கள் உழைச்சிட்டு வந்து எனக்கு சாப்பாடு தான் போடுவீங்களா, நான் பட்ட கடன் அடைப்பீங்களாப்பா, கஷ்டத்தை உண்டாகிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். வியாழக்கிழமை நைட்டு 9 மணியை போல் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம், உள்ளே போய் படுத்திருந்தேன். காலையில் பார்த்தா இந்த மாதிரி காலையில் பார்க்குறோம், திறந்து பார்க்குறேன், தூங்கிக்கிட்டு நிற்கிறேன். எஸ்ஆர்எம் உணவக மேலாண்மை கல்லூரி சார்பில் நடைபெற்ற ராஜஸ்தான் மாநில உணவு திருவிழாவில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் உணவக மேலாண்மை கல்லூரி இயங்கி வருகிறது. அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட்மோன் கல்லூரியில் இருந்து இக்கல்லூரிக்கு கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50க்கும் அதிகமான மாணவர்கள் வந்துள்ளனர். இவர்களின் வருகையை முன்னிட்டு நடைபெற்ற ராஜஸ்தான் உணவு திருவிழாவில் உரையடி போட்டிகள் உள்பட பல்வேறு போட்டிகளுடன் பொங்கல் விழாவும் கொண்டாடப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலிபோர்னியா கல்லூரி மாணவர்களுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் சேதுராமன் பரிசுகளை வழங்கினார். உணவக மேலாண்மை கல்லூரி இயக்குநர் ஆண்டனி அசோக்குமார், பல்வேறு துறைகளின் பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இந்த மகாராஷ்டிரா ஃபுட் ஃபெஸ்டிவல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கேம்பஸில் எஸ்ஆர்எம் ஹோட்டலும் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இணைந்து நடத்து கொண்டிருக்கின்றது. மற்ற ஸ்டேட்டோட ஃபுட்டை நாங்கள் எப்படி இங்கே இந்த தமிழ்நாட்டிலையும் செய்ய முடியும், அவங்க மகாராஷ்டிரா போய் கற்றுக்கிறது பதிலாக இங்கே வந்து சென்னையிலேயே அவங்க அந்த மகாராஷ்டிரா ஃபுட்டை பற்றி பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அவங்களுக்காகவும் இதை செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் இன்னையிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த ஃபெஸ்டிவல் நடக்கின்றது. குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் ஆடிப்பெரு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு குச்சனூர், திருநள்ளாறு ஆகிய இரு இடங்களில் மட்டும் கோவில் அமைந்துள்ளது. தேனி மாவட்டம் குச்சனூரில் சுயம்பு வடிவிலான சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது. திருக்கோவிலின் ஆடிப்பெரு திருவிழா இன்று கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடி மரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் சனீஸ்வர பகவானின் வாகனமான காக்கை உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுரபி நதியில் புனித நீராடி கொடியேற்றத்தை கண்டு களித்தனர். இந்த சனீஸ்வரன் சேம்புவாக தானாக தோன்றி தனி கோயில் கொண்டு இருப்பது ஒரு சிறப்பு. இன்றைக்கு ஆடி மாதம் 1வது சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் நடைபெற்று வருகிறது. அடுத்து 2வது சனிக்கிழமை திருவிழா நடைபெறும். ஆயிரக்கணக்கிலே பக்தர்கள் கூடுவார்கள். பாகிஸ்தான் மாடல் அழகி கொலை, சகோதரரை கொன்றதாக தகவல், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பாகிஸ்தானைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய மாடல் அழகி குவாந்திஸ் பலூச் அவருடைய சொந்த சகோதரராலேயே கொல்லப்பட்டுள்ளார். இது ஒரு கௌரவ கொலையாக என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த குவாந்திஸ் பலூச் மாடலிங்கிலும் ஈடுபட்டு வந்தார். சமூக வலைதளங்களில் அவரால் வெளியிடப்பட்ட வீடியோக்கள் செல்பி புகைப்படங்களால் பிரபலம் அடைந்தார். இது தவிர பாகிஸ்தானின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானை திருமணம் செய்து கொள்வது, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இந்திய கிரிக்கெட் கேப்டன் தோனி மற்றும் பாகிஸ்தான் அணி வீரர்களை விமர்சிப்பது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வாயிலாகவும் இவர் புகழ் பெற்றார். மாடலிங் தொழில் மற்றும் சமூக வலைதள நடவடிக்கைகள் இவருடைய குடும்பத்தினர் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. மாடலிங் தொழிலை விட்டு விலகும்படி அவருடைய சகோதரர் எச்சரித்திருந்தார். இதனிடையே பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முல்தானில் குவாந்திஸ் பலூச் அவருடைய சொந்த சகோதரரால் கொல்லப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பாகிஸ்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான மாடல் அழகியின் சகோதரரை தேடி வருகின்றனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் அமெரிக்க அணி குரோஷியாவை வீழ்த்தி 2-0 என முன்னிலை பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அமெரிக்கா மற்றும் குரோஷியாவிற்கு இடையிலான காலிறுதிப் போட்டியில் உலகளவில் 26வது இடம் வகிக்கும் அமெரிக்க வீரர் ஜேக் சாக் குரோஷியாவின் நட்சத்திர வீரர் மரின் சிலுக்கை எதிர்கொண்டார். முதலிரு செட்களையும் இழந்த நிலையில் சுதாரித்து ஆடிய ஜேக் சாக் 4-6, 3-6, 6-3, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் சிலுக்கை வீழ்த்தி வெற்றி கண்டார். மற்றொரு ஒற்றையர் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னர் குரோஷியாவின் ஃபோனா கோரிக்கை 6-4, 6-4, 6-3 என்ற நேட் செட்களில் வீழ்த்தினார். இதன் மூலம் அமெரிக்கா 2-0 என முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ நுழைவுத் தேர்வு தமிழக கல்விக் கொள்கைக்கு எதிரானது. மாநில கவுன்சில் கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் உரை. அருணாச்சல பிரதேச புதிய முதல்வராக பேமா காண்டு தேர்வு. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். துருக்கியில் ராணுவ புரட்சி வெற்றிகரமாக முறியடிப்பு. கலவர பலி எண்ணிக்கை 161 அதிகரிப்பு. துருக்கியில் சிக்கியுள்ள 10 தமிழக தடகள வீராங்கனைகள் பத்திரமாக மீட்க மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.